தமிழகத்தில் ஊரடங்கால் மூடப்பட்ட மதுக்கடைகள் மே ஏழாம் தேதி திறக்கப்பட்டது சென்னையில் மட்டும் திறக்கப்படவில்லை இரண்டே நாளில் முன்னூறு கோடிக்கு மது விற்பனை செய்து மற்ற மாநிலங்களை தமிழகம் பின்னுக்கு தள்ளியது மதுக்கடைகளில் இடைவெளியின்றி கூட்டம் முண்டியடித்ததால் கடைகளை மூட சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஆன்லைனில் மது விற்க அனுமதி வழங்கியது இதை எதிர்த்து தமிழக அரசு அப்பீல் செய்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் இன்று விசாரித்தது அரசின் கொள்கை முடிவில் கோர்ட் தலையிடுவது சரியல்ல தமிழகம் போன்ற பெரிய மாநிலங்களில் ஆன்லைனில் மது விற்பனை இப்போதைக்கு சாத்தியமில்லை ஆதார் கார்டு கொண்டு வந்தால்தான் மது என ஏற்கனவே அறிவித்துள்ளோம் மதுக்கடைகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கொண்டு வர முடிவு செய்துள்ளோம் இதுபோன்ற பல நடைமுறைகளை பின்பற்றி மது விற்பனை செய்ய தயாராக இருக்கிறோம் மதுக்கடையை மூடினால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் எனவே ஹைகோர்ட் தடையை நீக்குங்கள் என தமிழக அரசின் வக்கீல் வாதிட்டார் இதையேற்ற நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதித்து மது விற்பனைக்கு அனுமதி வழங்கினர் இதனால் மிக விரைவில் மதுக்கடைகள் திறப்பு அறிவிப்பை அரசு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுக்கடை திறப்பு சம்பந்தமான மற்றொரு மனுவை சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி அமர்வு வெள்ளியன்று விசாரித்தது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வெளியானதை அறிந்ததும் வழக்கு விசாரணையை மறு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்